திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நிம்மி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்ட. ஸ்வேதா என்ன சொல்ற? கதிரோட கேரக்டர் வச்சும் அவர் என்கிட்ட பழகின விதத்தை வச்சும் அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நிம்மி அவரை பத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுல இதெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டேன். சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் மனசுல வலி இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் நிம்மி மாதிரி லவ்வை கதிரிக்கிட்ட சொல்லிட்டு அவர் மனசுல வலி ஏற்படுத்த விரும்பல. நிம்மி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையாவது உண்மையா லவ் பண்ணா அவங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கதிரிக்கிட்ட என் லவ்வை சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. பொதுவா லவ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா நாட்டுல அனார்கலியோ பார்வதியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே தடுமாட்டோன்னு கேக்குறியா? நானும் சராசரி பொண்ணு தானே, எனக்கும் ஆசைப்பட்டவர்கிட்ட சொல்ல முடியலன்ற வருத்தருக்கு தானே செய்யும் இருந்துச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் இப்ப கிளியரா இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏய், மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றேடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். ஏய், டைம் இல்லடா. கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட். தெரியாதனமா உங்கட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தா போதும்டா. டேய் அச்சா, இப்பலாம் பேசுனே அப்புறடா. டேய், என் ஃபிகர் வர நேரம்டா, நான் காட்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய், எப்பறம் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஏய், அந்த வர மச்சான். யாரா அது? மச்சான், அந்த ஆரஞ்சு டீ-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வரறடா அவதான்டா. ஐயோ, எக்ஸலென்ட் மச்சான். ஓ, டிரஸ் சென்ஸ் பார்த்து நான் உன்னை நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டடா. டேய், நல்லா இருக்கலாம். சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி, ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது, அவளோட ஆளு? ஆமாடா. போறா டேய், போள போய் போற புடி பாரு. தம்பி ஸ்மார்ட். ஏய் தம்பி, எப்போ வந்தா? இன்னைக்கு தான். ஹாய் பாலு. ஹாய். என்ன பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. அம்மா எப்படி இருக்காங்க? ம், நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கான். என்ன கதிர், இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்களே. நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்க. வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்க அர்த்தம். நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்காந்து ஒரே ஐஸ்கிரீம் ஒன்றரை மணி நேரம் தின்னாம இருந்தாங்க. சரி, என்ன மாதிரி வந்தா உட்காந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம்.